பாஜக அரசு சிபிஐ இடி போன்ற அமைப்புகளை தங்களுக்கு எதிர்கருத்து பேசுகின்ற அரசியல் தலைவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி பகுதியில் 4 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், இன்று தன்னாட்சி அதிகாரத்தில் சிபிஐ இடி போன்ற அமைப்புகள் இந்திய அரசின் கைப்பாவையாக அரசியல் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஆயுதங்களாக பயன்படுத்தி வருகிறது என்றும், பாஜக அரசு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சிபிஐ இடி போன்ற அமைப்புகளை தங்களுக்கு எதிர்கருத்து பேசுகின்ற அரசியல் தலைவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்துகிறது என்று வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மிரட்டல் எதிர்கட்சிகளுக்கு விடப்பட்ட மிரட்டல் அல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் மதசார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் விடப்பட்ட மிரட்டலாக எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட்டு வந்த சிபிஐ இடி போன்ற நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக அரசியல் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது என்பது, அதை மறுத்து வந்த பாஜக இன்றைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒரு அமைச்சரை முன் வந்து அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அது தெளிவாகி இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். அவர்கள் இன்றைக்கு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சிபிஐ இடி போன்ற அமைப்புகளை தங்களுக்கு எதிர்கருத்து பேசுகின்ற அரசியல் தலைவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்துகிறார் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிரட்டல் இது எதிர்கட்சிகளுக்கு விடப்பட்ட மிரட்டல் அல்ல, ஜனநாயகத்திற்கும் மதசார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் விடப்பட்டிருக்கிற மிரட்டலாக பார்க்கப்படுகிறது.